Hello viewers, welcome back to our channel. இன்னைக்கு blouse உடைய ஹேங்கிங் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு துணி 3 இன்ச் உயரமும் பாருங்கள், 3 இன்ச் உயரம் எடுத்திருக்கேன், 3 இன்ச் அகலம் எடுத்திருக்கேன். இதே மாதிரி 2 பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி லேஸும் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஹேங்கிங்ஸ்க்கு. பாருங்கள், நல்ல பக்கமாக வச்சுட்டு நல்ல பக்கம் மேலே இந்த லேஸை நம்ம இந்த மாதிரி கார்னரில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து இன்னொரு பீஸ் இருக்குது, அதையும் வந்து நம்ம இது மேலேயே வச்சுட்டு கார்னரில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டிசைனில் கிடைக்குது. 2 பக்கம் கார்னர் மட்டும் நம்ம இந்த லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒரு நாட் வச்சு இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு நாட் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். அந்த நாட்டோடு சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். பாருங்கள், நாட்டோட சேர்த்து நல்லா 2-3 வாட்டி நல்லாவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. ரிவர்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டிசைனில் நம்மளுக்கு ஹேங்கிங்ஸ் கிடைக்குது. நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம கையிலேயே கூட ஸ்டிச் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஹேங்கிங்ஸை. ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஹேங்கிங்ஸ் இது. பார்க்கவும் நம்மளுக்கு ரொம்ப கிராண்டாகவும் இருக்குது. அதனால் சிம்பிள் மெத்தடில் இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ணி நம்ம ப்ளவுஸில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீப் வாட்சிங் அண்ட் கீப் ஆல்வேஸ் ஸ்மைல். பை பை.